கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உணவுகளை டெலிவரி பண்ணக்கூடிய தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு பெண்ணை தாக்கியதா இப்போ ஒரு பரபரப்பான நியூஸ் வெளியாயிருக்கு. இதுக்கு பவித்ரா லக்ஷ்மி அவர்கள் வந்துட்டு ரியாக்ட் ஆயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மூக்குல ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பெண் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடந்த March 9 தன்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ மத்தியான நேரத்துல உணவு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனா ஒரு மணி நேரம் ஆகியும் ஃபுட்டு வந்து சேராததுனால நான் கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி என்னுடைய ஆர்டருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஒன்னு ஃபுட்டு கொடுங்க, இல்லாட்டினா பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போது டெலிவரி வந்துருச்சு. அவரை நான் வெயிட் பண்ண சொன்னேன். அவர் என்கிட்ட தகாத வார்த்தைகள்னால பேசி நான் என்ன உன்னோட அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட ஆரம்பிச்சாரு. இந்த ஆர்குமெண்ட் அதிகமாகவே என்னுடைய கதவை நான் வந்து சாத்துறதுக்கு முற்பட்ட போது அவரு கதவை தள்ளிட்டு உள்ள வந்து என்னுடைய மூக்குல அடிச்சுட்டு போயிட்டாரு. எவ்வளவு தூரம் கொடுமையா வேலை செய்யறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பயங்கரமா ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சம்பந்தப்பட்ட அந்த டெலிவரி நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த நபரும் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நிலையில போலீஸ் கிட்ட அந்த டெலிவரி நபர் வந்துட்டு வேற அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து சொல்லி இருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த பெண் தான் தாங்கிட்ட ரொம்பவே அசிங்கமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்னை செருப்பால் அடிச்சாங்க. அப்போ என்னை அடிக்கும் பொழுது தற்காப்புக்காக தான் நான் வந்துட்டு என் கையை வச்சு நான் தடுத்தேன். அப்போ எதிர்பாரா விதமா அவங்க கையால அவங்களுடைய முகத்துல இடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க கையில இருந்த மோதிரம் வந்துட்டு அவங்க மூக்குல பட்டுருச்சு, அதனாலதான் வந்துட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி நபர் வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவு வைரலான தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த பெண்ணை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பெண் அப்படின்றதுனால சுலபமா ஒரு ஆண் மேல பழி போட்டுடலாமா அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பதிவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டு இருக்காங்க பவித்ரா லட்சுமி. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்றதே தெரியல, இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உண்மையான குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மற்றவங்களை தாக்குறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த சில ஒரு தினங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்குல பெண் ஒருத்தரை கற்பழிச்சாங்க அப்படின்ற வழக்கு அது. இதுல 20 சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ குக் வித் கோமாளியில ரொம்பவே ஃபேமஸ் ஆன பவித்ரா லட்சுமி அவர்கள் இந்த இஷ்யூவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா பதிவு பண்ணி யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்றதே தெரியலன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.